வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸில் இருக்குது நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், தம்பியும் அப்பாவும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இவ்வளோ நாள் வந்து ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தாங்களா, வீட்டுக்கு வந்து 1 இயர் கிட்ட ஆகுது, அதனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு போகலாமே அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நான் வந்திருக்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. தம்பி சொல்கிறப்பில் நீ அத்தி பூத்த மாதிரி வந்துட்டல, அதனால தான் மழையும் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்போல். இன்றைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்குமே நான் தான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காரு. அம்மா இல்லாதது போது அம்மா அப்பா சமைக்க நல்லா கற்றுக்கிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எறா குழம்பு, மீன் குழம்பு, எறா வறுவல், மீன் வறுவல் செய்ய போகிறாராம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அம்மா இருந்த வரைக்கும் அப்பாவை கிச்சன் பக்கம் அனுப்புனதே கிடையாது. அப்பா கிச்சன் பக்கம் வரதாக இருந்தால் தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லைனா எதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கோ மட்டும்தான் வருவார். எனக்கு அம்மா இல்லை அப்படின்ன உடனே எங்கள் வீடு அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அம்மா இருக்கும்போது நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா அம்மா என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. நீயும் அங்கே ரொம்ப வேலை செஞ்சுட்டு வர, நீங்கள் வந்து வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா எனக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா அதே விஷயத்தை என்கிட்ட சொல்லிவிட்டு, இன்றைக்கி நான் தான் சமைப்பேன், அம்மா உயிரோடு இருந்தால் உன்னை சமைக்க விட்டுருப்பாங்களா, அதனால் நீ சமைக்கக்கூடாது, இன்றைக்கி நான் தான் சமைப்பேன் அப்படின்ட்டு எறா குழம்பத்தை வச்சுட்டாரு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் அம்மா வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி சமையல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக தான் செய்வோம். இன்றைக்கும் அப்பா வந்து எறா குழம்பும் மீன் குழம்பும் நல்லா புளிப்பாகவும் நல்லா காரமாகவும் செஞ்சுருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய வீடியோஸில் வந்து அம்மாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், அப்பாவை பற்றி அவ்வளோ நான் சொன்னது கிடையாது. ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவே பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால் அப்பாவோட ஸ்பெஷல்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அப்பா இல்லை நீ இரு நான் செய்கிறேன் அப்படின்னும் பொழுது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் அதிகமாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எறாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால லஞ்சுக்கு நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அப்பா, நாங்கள் போய் இப்போ சாப்பிட போகிறோம். கல்யாணம் ஆன பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றவங்களும் இன்றைக்கி எங்கள் அப்பா சமைச்ச சமையல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.